இது இந்த அவரை வந்து என்ன ரகம் சார்? அவரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு ரகமான அவரைகள் இருக்கு. இது குத்தவரன்னு சொல்லுவோம், அது கொடி அவரன்னு சொல்லுவோம். இந்த குத்தவரைக்கு வந்து நீங்க பந்தல் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம காய்கறி எப்படி தக்காளி கத்திரிக்காய் வளர்க்கலாம் அது மாதிரியே வளர்க்கலாம். சீசன் வந்து வருஷம் அதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து வருஷம் பூரா வளர்க்க முடியாது. அது எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து குளிர் அக்டோபர் நவம்பரில் தான் போடுவோம். ஏன்னா அது வந்து ஃபோட்டோ தெர்மோ டாலரன்ஸ் ப்ராப்ளம்னு இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக போனாலையும் இல்லை லைட் அதிகமாக போனாலையும் காய்க்காது பூக்காது. ஆனால் எங்கு நாங்கள் விட்டுருக்கிற எல்லா ரகமும் வருஷம் பூரா வந்து நீங்கள் சாகுபடி பண்ணி கொடுறாங்க. நீங்கள் எல்லா சீசன்லையும் நீங்கள் போடலாம். அதில் வந்து இது அர்க்கம் அமோகுன்னு ஒரு ரகம், நல்ல ரகம். 45 நாள் உங்களுக்கு பூ எடுத்துட்டு இது வந்து இருப்போம். 45-46 நாள் ஆகுது. அதாவது பாடு கலர் என்ன சிகப்புங்களா? இல்லை பச்சை. எங்கே இருக்கிற எல்லா ரகமே பச்சை கலர் தான். எல்லாமே வந்து பச்சை கலர் ரகம். இது வந்து உங்களுக்கு வந்து குத்துறதுனால ஸ்டேக்கிங் தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து ஒரு 10-12 டன் ஒரு ஹெக்டர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 5-6 கிலோ வெதை இருந்தால் போதும். அதிகமா இதுல வந்து அஸ்வினி தாக்குதல் வந்து அஸ்வினி தாக்குதலும் இல்ல அந்த இது இல்ல. அதுக்கு நீங்க மருந்து வச்சுதான் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தி தான் இது பண்ணணும். மெயினா வந்து அவரையில் அதே பிரச்சனை. அஸ்வினி தாக்குதல் ஒன்னு இருக்கு, அப்புறம் அந்த பாட் போரர் உங்களுக்கு காயெல்லாம் காய் தொலைப்பான் இருக்கும். அதுக்கு நீங்க மெயினா வந்து இந்த அவரையில பூ எடுக்கிறப்ப ஒரு 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 ஸ்ப்ரேவும் அதுக்கடுத்து 1700 ஸ்ப்ரேவும் கொடுத்தீங்கன்னா நான் அந்த காய் தொலைப்பண்ணு நீங்க வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு எதிர்ப்பு சக்தியில் வெரைட்டி எதுவும் இல்லை. பட் இதெல்லாமே நல்ல ரகங்கள் காய்கறி. அது முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு பீன்ல இது போல் டைப் ஃப்ரெஞ்சு பீன் சொல்லுவோம். இது வந்து கொடி டைப்பு. இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க கொடி கொடுக்கணும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டு இந்த மாதிரி கொடியில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 62 மாதம் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து புஷ் டைப் வந்து 45 நாள்லேருந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது 2 மாதத்துக்கு மேலே காய் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனுடைய விளைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட ஒரு 4 டன் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 4 மாதம் இருக்கிறதுனால அறுவடை பண்ணக்கூடிய டியூரேஷன் 6-7 ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் ஒரு 3 ஹார்வெஸ்ட் தான் பண்ணுவீங்க, இல்லை 7 ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இது காராமணிலே வந்து நீளமான காயுடைய காராமணி வெஜிடபிள் டைப் காய்கறிக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஏறக்குறைய 1 மீட்டர் நீளத்துக்கு ஃப்ரூட் வரும். சரிங்க. இதுவுமே வந்து கொடி இருக்கனால உங்களுக்கு பந்தல் தேவைப்படும். சரிங்க. இதுவுமே ஏறக்குறைய இது எல்லாமே லெக்யூம் வெஜிடபிள் இருந்தாலும் அதை முதல்ல சொன்ன மாதிரி அதிகபட்சமான பராமரிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. குறைவான உரத்தில் வித் குறைவான மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இந்த அவரம் வந்து நார்மலாக சாதாரணமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வர சமயத்தில் பயன்படுத்துவோம் சார். இந்த அவரை வந்து இப்போ நம்ம இது எப்படிங்க வருஷம் பூரா பயன்படுத்தி? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருக்கிற எல்லா ரகங்களும் வந்து வருஷம் பூராமே நீங்கள் சாகுபடி பண்ணலாம். இது வந்து ஆனால் பொதுவாக வந்து அவரைக்கான சேசை வந்து அந்த மாசி மாதமாக இருந்தாலையும் நீங்கள் வருஷப்பூர்வமாக நீங்கள் ஜூன் ஜூலையிலையும் போடலாம், சம்மர்லேயும் போடலாம். இது வந்து இதில் வந்து நான் ஒரு நாங்கள் 8 ரகம் வச்சுருக்கோம். 8 ரகம் வந்து 4 முக்கியமான ரகங்கள். இது வந்து நல்ல விளைச்சல் நல்லாயிருக்கும், நம்ம நாட்டி டைப் மாதிரி பச்சை கலராக இருக்கும், நல்ல கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அர்க்கா கிருஷ்ணா, அர்க்கா கிருஷ்ணா. இதில் இந்த ரகத்தினுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த டைப் மாதிரியே பாருங்கள், அந்த புஷ் டைப் மாதிரியே முதல்ல கீழே பூ வந்துடும். சரிங்க. அப்புறமா மேலே பூ ஆரம்பிக்கும். சரிங்க. அதனால இது 2 டைப்பில் பூ வர்றதுனால தான் வந்து இந்த இதில் இருக்குது. இது நிறைய விளைச்சல் இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கல வரிசையாக கீழே புஷ் டைப் மாதிரி ஃப்ளவர் வந்துடும், அப்புறம் மேலே ஃப்ளவர் வரும், 2 முறை ஃப்ளவர் வரும். இப்போ இது கீழே ஃப்ளவர் வர்றதுனால அதனுடைய வளர்ச்சி எதுவும் பாதிக்கும்? இன்னும் பாதிக்காது. அதனுடைய இயற்கையாகவே அப்படி தான் வர்றது அந்த இது. அப்புறம் அதை தாண்டி வந்து எங்கிட்ட அர்க்கா சுப்ரியா, அர்க்கா பிரதான், அர்க்கா விஸ்தார், இந்த ரகங்கள்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. அர்க்கா விஸ்தார்ன்றது வந்து உங்களுக்கு அந்த பாடு அது ஃப்ரூட் வந்து நல்லா திக் பல்ப்பு, நல்லா சதைப்பட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பொரியல் பண்ணுறதுக்கு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அது சரி. இந்த அர்க்கா சுப்ரியான்றது வந்து நீளமான காய், அந்த கோழிக்கால வரை அப்படின்லாம் அந்த மாதிரி டைப்பில் வரும். அது உங்களுக்கு சாம்பாருக்கெல்லாம். பட் இது வந்து மெயினாக வந்து திக்கர்ல பொரியலுக்கு அது மாதிரி தரும். இது வந்து அர்க்கா பிரதான். இது வந்து உங்களுக்கு லைட் க்ரீனில் நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா நாங்கள் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்காக. இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் போகுது, ஒரிசாவில் நல்லாயிருக்கு, அர்க்கா சுப்ரியான்றது ஆந்திராவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த அவங்களுக்கு தேவைக்கான மாதிரி நாங்கள் 8 ரகங்கள் வந்து இது வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து வருஷம் பூரா வந்து சாகுபடி பண்ணலாம். சாகுபடி பண்ணலாம். பந்தல் தேவை. இப்போ வந்து நீங்கள் இந்த சிஸ்டத்தில் வந்து போட்டிருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெர்கோலா பெர்கோலா அந்த பந்தல் கிரேப்ஸ் போடுற மாதிரி, திராட்சைக்கு போடுற மாதிரி பெர்கோலா போட்டு போடுறாங்க. இப்போ அதில் போடலாங்களா? அதில் போட்டால் உங்களுக்கு வந்து அது மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்பட்டு வெஜிடபிள், இந்த சுரக்காக்கோ புசினிக்காக்கோ இல்லை பெருகோலை சிக்ஸ் நிறைய காய் இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி போடலாம். இதில் காய் உங்களுக்கு அதிகமாக இல்லாதனால ஈவன் நீங்கள் கம்பிக்கு பதிலாக ஒரு மூங்கிலையோ இல்லை நம்ம சவுக்கு மரத்தையோ இல்லை நீலகிரி மரத்தினுடைய கம்பியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் தேவைன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்தே காய்கறி ஆரம்பிச்சிடும், கீழேருந்து உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும், கீழேருந்து ஒரு 1 மீட்டருக்கும் உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கும்.